சென்னை அசோக் நகரில் இஎஸ்ஐ மருத்துவமனை கல்லூரி செயல்பட்டு வருகிறது. கேரளத்தைச் சேர்ந்த மாணவி ரேவதி இந்த கல்லூரியில் MBBS படிக்க தேர்வாகியிருந்தார். நீட் தேர்வு வழியாக ரேவதிக்கு சென்னையில் படிக்க இடம் கிடைத்தது. கல்லூரியில் சேர செப்டம்பர் 1 கடைசி நாள். நேர்முக தேர்வுக்கு சென்னை வந்திருந்த ரேவதியிடம் தகுதிச் சான்றிதழ், ஜாதிச் சான்றிதழ் இல்லை. அடுத்த முறை வருகையில் தகுதிச் சான்றிதழும் ஜாதிச் சான்றிதழும் சமர்ப்பிப்பதாக ரேவதியின் பெற்றோர் அதிகாரிகளிடம் மன்றாடினர். ரேவதியின் பெற்றோர் அளித்த சமாதானத்தை அதிகாரிகள் ஏற்கவில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கல்லூரியில் சேர அன்றுதான் கடைசி நாள். இதனால் ரேவதியின் பெற்றோரும் செய்வதறியாது திகைத்தனர். ஏழை மாணவியான ரேவதியின் படிப்புக்கு கேரள மாநில முந்திரி உற்பத்தி நிறுவன தலைவர் ஜெயமோகன் நிதியுதவி செய்து வந்தார். ரேவதியின் பெற்றோர் அவரை தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னார்கள். கேரள முதல்வர் பினராயி விஜயனின் கவனத்திற்கு விஷயத்தை கொண்டு சென்றார் ஜெயமோகன். கேரள முதல்வர் அலுவலகம் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டது. செப்டம்பர் 4 தகுதிச் சான்றிதழும் ஜாதிச் சான்றிதழும் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்படும் என முதல்வர் பினராயி விஜயன் உறுதியளித்தார். இதையடுத்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் ரேவதிக்கு இடம் அளிக்கப்பட்டது. ஏழை மாணவியான ரேவதியின் படிப்புக்கு கேரள முந்திரி உற்பத்தி நிறுவனம்தான் உதவி செய்தது. சென்னை இஎஸ்ஐ மெடிக்கல் கல்லூரியில் சேர்வதற்காக வந்த அவருக்கு சென்னை மார்க்சிஸ்ட் கட்சி தொண்டர்களும் உதவி செய்தனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.